ஹாய் ஹலோ லோனர்ஸ், இந்த வீடியோவில் சிபிஎஸ்இ கிளாஸ் 10 அப்புறம் கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கான இன்ஃபர்மேஷன். கொரோனானால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, நிறைய பேர் வந்து பயங்கரமாக பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எஜுகேஷன் ஃபீல்ட்லையும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட படிக்கிற விதமே மாறி போணுச்சு, ஏன்னா எல்லாரும் ஆன்லைனில் படிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் சமச்சீர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு அறிவிச்சாங்க. அப்படி அறிவித்த போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. என்னன்னா, சிபிஎஸ்இ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கும் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு. என்னன்னா, 10th பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்இல சிபிஎஸ்இ என்ன அறிவிக்கிறாங்களோ அதுதான் அதுக்கான ரூல். இன்றைக்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 10th கிளாஸ் 10th வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12th எக்ஸாம் நடக்கும், அதோட ரிவைஸ்டு டேட்டை வந்து தள்ளி வச்சுருக்கோம், ஜூன் மாதம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். கிளாஸ் 10 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம்ஸ் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு மார்க் எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 12 பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரிவைஸ் டேட்ஸ் வந்து ஜூன் மாதம் 1st அப்புறம் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கிளாஸ் 10 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் கேன்சல்ட் ஆகிடுச்சு. 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து ரிவைஸ் டேட் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக படிங்க, நல்லா மார்க்ஸ் எடுங்க. ஆல் தி பெஸ்ட், பாய், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.